வலையொலி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் தமிழ்நாடு அரசாங்கத்தோட மாடித்தோட்ட கிட்டு பார்க்க போகிறோம். 2023க்கான தமிழக அரசாங்கத்தோட மாடித்தோட்ட கிட்டில் என்னென்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல மூலிகை பிளான்ட்டு. இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா தவசி முருங்கை அப்படின்னு சொன்னாங்க. கீழே வகையை சேர்ந்தது இந்த பிளான்ட்டு பார்த்திங்கன்னா பெரியானங்கை, ஆடாதொலையலை. இது ஒரு துளசி வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த செடி. இதோட பேர் வந்து உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரணகள், சிறுநீரக கற்களை வந்து அகற்றக்கூடியது. பிரண்டை செடி, வல்லாரை கீரை, அப்புறம் பார்த்திங்கன்னா திப்பிலி செடி, வெத்தலை செடி இலை மாதிரியே இருக்கும், கொஞ்சம் ஷேப் மாதிரி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சோற்றுக்கற்றாழை, கற்பூரவல்லி செடி. இந்த 10 ஹெர்பல் பிளான்ட்ஸு ரெண்டு ரெண்டாக கொடுக்குறாங்க. வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு தோட்டம் அமைக்கிறதுலேருந்து எல்லாமே சொல்லியிருப்பேன். எனக்கு தனித்தனி பேட்சாக தான் கொடுத்தாங்க. முதல்ல வந்து 10 க்ரோ பேக்கு, அப்புறம் தேங்காய் நார் கட்டி கொடுத்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 10 ஹெர்பல் பிளான்ட்ஸ் கொடுத்தாங்க. திரும்ப இன்றைக்கி வந்து 10 ஹெர்பல் பிளான்ட்ஸ் கொடுத்தாங்க. இப்போ தேங்காய் நார் கட்டி நம்ம கரைக்க ரெடி பண்ணிடலாம். உடனே வைக்கிறதுனால நான் மாவு தண்ணி, அரிசி தண்ணி, பருப்பு தண்ணியெல்லாம் புளிக்க வச்சு வச்சுருந்தேன். அந்த தண்ணியை ஊற்றி நான் கரைக்கிறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு குடம் அளவுக்கு இதில் நாம் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கட்டி அரை மணி நேரத்தில் கரைஞ்சி வந்துடும். கையால் கொஞ்சம் உடச்சி விடுங்க. உடச்சி விட்றப்ப சீக்கிரம் பொசு பொசுன்னு வந்துடும். நான் பிளான்ட்டெல்லாம் வச்ச பிறகு தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்டில் மண்புழு உரமும் ஒரு 4 கிலோ மண்புழு உரம் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டே எனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் அந்த செடி வைக்கிறப்ப யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். இப்போ லேட்டாக தான் கொடுத்தாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் செடி வச்சுட்டேன். இப்போ இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் கரைஞ்சி வந்துடும். கொஞ்சம் விரிய விரிய நம்ம உடச்சி விட்டோம் அப்படின்னா சீக்கிரமே உடஞ்சி வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற ஊற தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பொசு பொசுன்னு வந்துடும். வந்த பிறகு நாம் இதை எடுத்து செடி வைக்கலாம். இது ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டண்ட்டாக வைக்கக்கூடிய மெத்தடு. என்கிட்ட அப்போ வந்து உரம் இல்லை. அப்படிங்கிறப்ப நம்ம தேங்காய் நார் காட்டியை கம்போஸ்ட்டு பண்ண முடியாததுனால, அதுவும் இல்லாமல் செடிகள் வந்து காஞ்சி போயிடும். உடனே வைக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த மெத்தட் பயன்படுத்தி நம்ம வச்சோம்னா செடிகள் வந்து நல்லாவே வளரும். இப்போ இது ஃபுல்லாகவே ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். தண்ணியெல்லாம் அடியில் ட்ரை ஆகி போயிடும். மேலே உள்ள அந்த தேங்காய் நார் கழிவுகளை மட்டும் நாம் செடி வைக்க பயன்படுத்திக்கலாம். தேங்காய் நார் கழிவுகளை நாம் எப்போவுமே நல்லா கம்போஸ்ட் பண்ணி அதில் செடி வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. செடி உடனே கொடுத்ததுனால இன்ஸ்டண்ட்டாக வைக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மெத்தடு ட்ரை பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு வைக்கிறேன். நல்லா தேங்காய் நார் கழிவு பொசு பொசுன்னு வந்துருச்சு. இப்படி வந்த பிறகு இதை நாம் செடி வைக்க ஆரம்பிச்சுக்கலாம். இதுவே நீங்கள் வீட்டில் செடி வைக்கணும் அப்படின்னு விரும்புனீங்க, வெளியில் வாங்குறீங்க அப்படின்னா முதல்லையே தேங்காய் நார் கழிவுகளை 1 மாதத்துக்கு முன்னாடியே வாங்கி கம்போஸ்ட் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் வந்து அதற்கு தேவையான செடிகளை தேர்ந்தெடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் செடி வந்து நல்லாவே வளரும். அதுபோல் தேங்காய் நார் கழிவுகளோட முடிஞ்சளவுக்கு ஒரு 50% 40% நாம் அதற்கு தேவையான மண்ணையும் கலந்து செடி வைக்கிறப்ப இன்னும் அதோடய க்ரோத்து நல்லாவே இருக்கும். எங்கள் சைடில் வந்து மண் கிடைக்காது, அதனால் வெறும் தேங்காய் நார் கழிவுகள்லையே செடி வச்சுருக்கிறேன். மண் கிடைக்காதவங்க தேங்காய் நார் கழிவுகளோட மண்புழு உரம், பூண்டுத்தோல், வெங்காயத்தோல், காய்கறி கழிவுகள் இது எல்லாமே சேர்த்து பயன்படுத்தலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 அடிக்கு கொஞ்சம் 2 இன்ச்சு கம்மியான க்ரோபேக் சைஸ் இது. இதில் வந்து 2 இன்ச்சு அளவுக்கு தேங்காய் நார் சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு இதோட காய்கறி கழிவுகள் சேர்த்துக்கலாம். காய்கறி கழிவுகளில் சேர்க்கக்கூடிய காய்கறிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு தோல், இந்த மாதிரி ஆசிட் உள்ள காய்கறிகளை தவிர்த்துட்டு மிச்சம் எல்லாமே சேர்த்துக்கலாம். பூண்டு வெங்காயத்தோல் ரொம்பவே நல்லது. இப்போ 2 இன்ச்சு அளவுக்கு தேங்காய் நார் நிரப்பியாச்சு. இதில் வந்து பாவக்காய், முள்ளங்கி, கேரட் தோல் இது எல்லாமே சேகரித்து வச்சுருந்தேன்.
அது எல்லாமே கொஞ்சம் போல் சேர்த்துக்கிட்டு இதை நம்ம கிளறக்கூடாது. கிளறாமல் அதற்கு மேலேயே திரும்பவும் தேங்காய் கழிவுகளை ஒரு அரை தொட்டி அளவுக்கு நிரப்பிக்கணும். நிரப்பி கொஞ்சம் அமுக்கிக்கணும். காய்கறி கழிவுகளை சேர்த்துட்டு இதோட தேங்காய் நார் அரை தொட்டி அளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ண வேணாம், ஏன்னா மிக்ஸ் பண்ணோன்னா மேலே அழுகி காய்கறி கழிவுகள் லிக்விட் மாதிரி வந்துச்சு அப்படின்னா செடிகளை பாதிக்கும். கீழே இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணி வந்து கீழே இறங்கிடும். செடி வேர் பிடிச்சதையும் கீழே தான் வேர் போகும். அப்படி போகிறப்ப இது கம்போஸ்ட் ஆகிருக்கும். அப்போ வந்து இதோட சத்துக்கள் வந்து முழுசாக செடிக்கு கிடைக்கும். அதனால தான் நீங்கள் அப்படியே தேங்காய் நார் போட்டு அமுக்கிட்டு அப்புறம் செடி வைங்க. ஒரு தொட்டிக்கு மூணு செடி நாலு செடி இப்படி கணக்கு பண்ணி மூணு தொட்டியில் வச்சுருக்கிறேன். என்னால் தொடர்ந்து வீடியோ எடுக்க முடியலை, வீடியோ எடுத்தது காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மெத்தடில் நான் மூணு தொட்டிலேயே வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருட்டில் எடுத்ததுனால கொஞ்சம் கிளியராக இல்லை. ரெண்டு நாள் ஆச்சு இப்போ வீடியோ பதிவு ஏற்றுறப்பே நான் புதுசாக வீடியோ எடுத்துருக்குறேன். இது இப்போ எடுத்த வீடியோ பார்த்தா தெரியும், கொஞ்சம் கூட வாட்டம் இல்லை, நல்லா வளரும் அப்படின்ட்டு. மரமாக வளரக்கூடிய ஒரு ரெண்டு செடியை மட்டும் நான் பிரித்து எடுத்துக்கலான்னு இருக்கேன் ஃப்யூச்சரில். இதுபோல் நீங்களும் செடி அமைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அருகாமையில் உள்ள தோட்டக்கலை துறையில் கேளுங்கள். விராலிமலை பகுதி அதை சுற்று பகுதியில் உள்ளவங்க விராலிமலையில் தோட்டக்கலை துறையில் ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸு ஒரு ஃபோட்டோ 750 ரூபா அமௌண்ட்டோடு நீங்கள் இந்த கிட்டை வாங்கி பலன் பெற்றுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பொடுதலை செடி. பொடுதலை செடியோட பதிவுகளை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். நல்லா வளரட்டும், வளர்ந்ததையும் போடுறேன். தேங்காய் நார் கட்டிகள் நிச்சயம் எத்தனை இருக்கோ அதை அப்படியே காமிச்சிருக்கிறேன். மூணு கட்டிகளில் ஒரு கட்டி வந்து கம்போஸ் பண்ணியிருக்கிறேன், ரெண்டு கட்டி யூஸ் பண்ணி நாலு தொட்டி வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்போஸ்ட் பண்ணுறதுக்கு காய்கறி கழிவுகளை மிக்ஸ் பண்ணி இப்போ மண்புழு உரம் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதையும் இந்த காய்கறி கழிவு தேங்காய் நார் கழிவு மூணுத்தையும் ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி 1 மந்த் நம்ம வச்சுட்டோம். அதில் வந்து பால் புளித்த பால் புளித்த தயிர் அரிசி தண்ணி இதெல்லாம் கொஞ்சம் லேசாக ஊற்றிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா இதுவாக இருக்கும். பக்கெட்டை கீழே ஓட்ட போட்டுவிட்டிங்கன்னா அதுக்கு கீழே ஏதாவது பிளேட் வச்சிட்டிங்கன்னா அதில் வடிகிற தண்ணியையும் நம்ம திரும்ப செடிக்கு உபயோகப்படுத்துகிறப்ப அதுவும் நல்ல ஒரு உரமாக இருக்கும் செடிக்கு. மேலும் இதுபோல் பல பதிவுகளை நான் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பிளான்ட்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. நான் வீடியோ எப்படி எடுத்துருக்கிறேன் அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. Thanks for watching.